ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் டைப் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை இங்கிலீஷில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு விஷயத்தையும், இங்கிலீஷில் டைப் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தமிழில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது ப்ரௌசிங், இமெயில், இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தையோட அர்த்தத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச அப்ளிகேஷனாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரியாதவங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து இப்போ டேப் பண்ணியிருப்போம், அந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் நான் பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு நான் இது வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் என்ன. நான் பாருங்கள் நான் டைப் பண்ணது பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். இதனுடைய அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறத தமிழில் என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு வர இமெயிலையும் சரி, இல்லை ப்ரௌசிங்கில் ஏதாவது நீங்கள் வந்து சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனுடைய அர்த்தம் வந்து எனக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத உங்களால் வந்து முழுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வேணால் பாருங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹவாரியோ அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறீர்கள். இதே மாதிரி தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணாலும் வந்து இதனுடைய அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு எப்படியாப்பட்ட ஒரு ஃபுல் சைஸ் சாட்டையும் சரி, நீங்கள் வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக பேஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 MB தான். அதனால் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்க தான் சரி, இல்லை ஒய்ஃபை டேட்டா யூஸ் பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. என்றைக்கா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்பாக்ஸ்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் என்னுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்களுக்கொசரம் நான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மெனக்கெட்டு போயிட்டு நான் ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120, 140, 110 பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் கேட்டாங்க. அந்த ஃபேஸ்புக், யூடியூப் வீடியோ டவுன்லோடர் இது எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த அப்ளிகேஷனையும் போட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒளித்தம் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட காரணத்துக்காக தான் நான் பேஜில் வந்து போட்டேன். இதே மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் நான் வந்து பேஜில் மெனக்கெட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஷேர் வந்து யாருமே பண்ண மாட்டேங்க. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, என்னை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுல உங்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் எனக்கு நான் மட்டும் எனக்கு பயனடைஞ்சால் போதும் அப்போ நினைக்காமல் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக்லாம் பண்ண வேணாம், பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்க இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதனுடைய அப்ளிகேஷனை நான் ரிவ்யூ நான் கரெக்டாக பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை.